அன்பு நண்பர்களே, மீண்டும் மேல் சுபயோகம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் பல சுப நிகழ்ச்சியை நடத்தும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியின் இறையொருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். முதல் முதலாக வேல் சுபயோகம் யூடியூப் சேனல் காணும் நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்தடையும். சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள், கருத்துக்களை மறக்காமல் தெரிவியுங்கள். சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இன்றைய பதிவில் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு இப்படி ஏற்றினால் வீட்டில் வறுமை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சுக்கரயோகம் அடித்து சுகபோகமான வாழ்க்கையை பெற்றுத்தரும் தீபம். நமது வாழ்க்கையில் சுக்கரயோகம் அடித்து விட்டாலே போதும், சுகபோக வாழ்க்கையை சுலபமான முறையில் செல்வ செழிப்போடு பெற்றுவிடலாம். சுக்கர பகவானின் அருளை பெறுவதற்கு பல வகையான பரிகாரங்கள் இருந்தாலும் நாம் எல்லோரும் செய்யக்கூடிய மிக சுலபமான வழிபாட்டை பற்றி இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி வந்தால் வறுமையானது நெருப்போடு நெருப்பாக புசுங்கி தீப ஒளியில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதை நிச்சயம் உணர முடியும். அதுவும் மிக குறைந்த நாட்களிலே. நல்ல மாற்றத்தை பெற இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். சுக்கர பகவானுக்கு உரியது குங்குமப்பூ, சுக்கர பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி, சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் மொச்சை. கடைகளில் இப்போது குங்குமப்பூ எண்ணெய் என்று விற்கின்றது. முடிந்தால் அந்த குங்குமப்பூ எண்ணெயை வாங்கி வைத்து வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு வீட்டில் இருக்கும் வெள்ளி நாள் செய்யப்பட்ட விளக்கில் இந்த குங்குமப்பூ எண்ணெயை ஊற்றி முடிந்தால் தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். இல்லையென்றால் பஞ்சித்திரி போட்டு தீபத்தை ஏற்றலாம். வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்குத்தான் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வெள்ளியில் செய்யப்பட்ட எந்த விளக்காக இருந்தாலும் அதில் அந்த தீபத்தை ஏற்றலாம். குங்குமப்பூ எண்ணெய் உங்களால் வாங்க முடியவில்லை என்றால் சுத்தமான குங்குமப்பூவை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். வெள்ளி விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் 2 குங்குமப்பூவை போட்டு வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு தீபம் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பின்பு விளக்கில் இருக்கும் குங்குமப்பூவை எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பழைய குங்குமப்பூவை வாரம் வாரம் வரும் வெள்ளிக்கிழமையில் பயன்படுத்தி கொள்ளலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த குங்குமப்பூவை புதிதாக மாற்றினாலே போதும். இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ஒரு சிறிய வெள்ளிக்கிழம் வெள்ளி டம்ளர் எது உங்கள் வீட்டில் இருக்கிறதோ அதில் உள்ள ஒரு கைப்பிடி அளவு மொச்சையை போட்டு சுக்கர பகவானுக்கு படைத்து விடுங்கள். அதன் பின்பு அந்த மொச்சை எடுத்து சிறிது நேரம் தண்ணீர் ஊற வைத்து பறவைகளுக்கு தானியமாக சாப்பிட கொடுத்து விடுங்கள். இல்லையென்றால் பசுமாற்று கொடுத்து விடுங்கள். வெள்ளிக்கிழமை என்று சுக்கரனுக்குரிய இந்த 2 பரிகாரங்களும் உங்களுடைய வீட்டில் செய்து வாருங்கள். எப்படிப்பட்ட வறுமையும் படிப்படியாக குறைந்து செல்வ செழிப்போடு வாழலாம். நம்பிக்கையோடு இந்த தீபாவளி பாட்டை செய்து பாருங்கள், பயன்பெறலாம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்தேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.